கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நெருக்கடி காலத்திலும் தமிழகம் தொடர்ந்து அதிக முதலீடுகளை ஈர்த்து வருகிறது என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தருமபுரி மாவட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள், கொரோனா தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து தருமபுரியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலும் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் நேற்று கலந்து கொண்டார். அப்போது தருமபுரி மாவட்டத்தில் 13,999 பயனாளிகளுக்கு சுமார் 85,17,84,000 மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். மேலும் ஊரக வளர்ச்சித்துறை, பொது சுகாதாரம், குடும்ப நலத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த 15,91,45,000 ரூபாய் மதிப்பிலான நிறைவுற்ற பணிகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், 3,00,000 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகளை ஈர்த்து பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். வேளாண்மையே பிரதான தொழிலாக உள்ள தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா காலத்தில் விவசாயிகளின் எந்த விளைபொருட்களும் வீணாகாத வகையில் சந்தைப்படுத்துவதற்கு அனுமதி மற்றும் உதவிகள் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன், மானிய விலையில் வேளாண் கருவிகள் மற்றும் இடுபொருட்கள் ஆகியவையும் அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன், மாவட்ட ஆட்சித்தலைவர் மலர்விழி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜன் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.